அடுத்ததாக நேர்களை நாங்கள் மனிதன் முனவராவுடைய ஹொத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹொத்பாவை ஹத்தீப் அஹமத் தாலிப் பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹொத்பாவுடைய தலைப்பு லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகம் அழிக்கப்பட்டதற்கான பிரதான காரணமாக காணப்பட்ட ஒரு தீய பாவம் ஓரின சேர்க்கை சம்பந்தமாக அந்த ஹொத்பாவை அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா ஆதமுடைய மகன் என்று மனிதன் என்று உங்களை அல்லாஹு தஆலா படைத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சிறந்த ஒரு மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மனோநிலையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களுக்கு அதாவது ஆடைகளை மூலமாக அவுரத்தை மறைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதே போன்று தக்வாவோடு நேர்வழியோடு வாழ்வதற்கான வழிகாட்டல் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஷைத்தானுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் எவ்வாறு வழி கெடுத்தான் என்பதை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் சொர்க்கத்திலே வாழ்ந்த போது ஒரு தவறை செய்தார்கள். தவறை செய்த போது அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. மறைவிடங்கள் வெளிப்பட ஆரம்பித்த போது அவர்கள் அதாவது அந்த நேரத்தில் யாருமே இருக்கவில்லை. இயல்பாக அந்த மறைவிடங்கள் வெளிப்பட்ட போது யாருமே காணவில்லை. அப்படி இருந்தும் கூட அவர்கள் தன்னுடைய மறைவிடத்தை முழுமையாக மறைக்கும் விடயத்திலே கவனம் காட்டினார். எனவே மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் தனது உடம்பில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருப்பதை ஒரு மனிதன் இயல்பிலே பழக்கமாக கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை ஹத்தீபாரம் ஞாபகப்படுத்திவிட்டு அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சூரால் ஆராஃப் 26-30 தொடக்கம் 30 வரைக்கும் உள்ள வசனங்களை ஓதி காட்டினார்கள். ஏ மனிதர்களே, ஆதமுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய மறைவிடங்களை முன்பின் துவாரங்களை மறைப்பதற்காக வேண்டி ஆடைகளை நாங்கள் வானத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் இறக்கியிருக்கிறோம். அதே போன்று மேலதிகமான இடங்களை மறைத்து நீங்கள் அலங்கரிப்பதற்காக வேண்டி அலங்கார பொருட்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். என்றாலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஆடை தான் சிறந்த ஆடை. தக்குவா என்பது மிக சிறந்ததாகும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்றாகும். இந்த மனிதர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது. உங்களுடைய பெற்றோராகிய ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஷைத்தான் துரத்தி அடித்ததை போன்று வெளியேற்றியதை போன்று ஷைத்தான் உங்களை வழி தவற செய்து விடக்கூடாது. ஷைத்தான் என்ன செய்தான், அவர்கள் அணிந்திருந்த ஆடை அவர்களுடைய உடம்பை விட்டும் கலட்டுவதற்காக வேண்டி அவர்களை ஒரு பாவத்திலே அவன் ஈடுபடுத்தி விட்டான். அவர்கள் இருவருக்கும் அவர்களுடைய முன்பின் துவாரங்கள் மறைவிடத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் ஒரு தவறை செய்ய வைத்தான். அதுக்கு பின்னால் அவருடைய ஆடை கலண்டு விட்டன. ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களே, உங்களால் அந்த ஷைத்தானை பார்க்க முடியாது. நாங்கள் உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நண்பர்களாக நேசர்களாக ஷைத்தானை ஆக்கி வைத்திருக்கிறோம். உலகத்திலே வாழக்கூடிய சில பேர்கள் முன்னோர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஒரு பாவத்தை செய்தார்கள் என்றால், ஒரு தவறை செய்தார்கள் என்றால் அது நிர்வாணமாக அவர்கள் ஆடைகளை அணியாமல் நிர்வாணமாக அவர்கள் தவாஃபில் ஈடுபடுகிற போது முற்காலத்தில் ஜாஹிலியா காலத்திலே நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள். அதை ஒரு வணக்கமாக கருதினார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், இவ்வாறு தான் எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்தார்கள், நாங்களும் அவ்வாறே செய்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறு கட்டளை இட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் மீது அவதூறை சுமத்துவார்கள், பொய்யை சொல்வார்கள், இட்டு கட்டுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு போதும் அல்லாஹ் மானக்கேடான ஆபாசமான அசிங்கமான விடயங்களை அல்லாஹ் ஒருபோதும் தூண்டமாட்டான். அல்லாஹ் மீது நீங்கள் பொய் சொல்கிறீர்களா, அல்லாஹ் கேட்கிறான். அதாவது உங்களுக்கு தெரியாத விடயங்களை அல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீர்களா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா நீதமாக நடந்து கொள்ளுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உங்களுடைய முகங்களை ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் தொழுமிடங்களுக்கும் சென்றும் நீங்கள் தொழுகையின் மூலம் உங்களுடைய முகத்தை அல்லாஹும் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹை இஹ்லாஸோடு நீங்கள் அழைக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு ஆரம்பமாக படைக்கப்பட்டீர்களோ அது போன்று ஒரு நாள் அல்லாஹிடத்திலே மீள இருக்கிறீர்கள், வெறுங்கையோடு அல்லாஹிடத்திலே போக இருக்கிறீர்கள். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா நேர்வழியை காட்டுகிறான் உலகத்திலே, இன்னும் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா அவர்களை வழிகேட்டிலே அல்லாஹ் ஈடுபடுத்தி தண்டனைக்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் ஷைத்தானை தன்னுடைய நேசர்களாக எடுக்கிறார்கள். அல்லாஹை விட்டுவிட்டு ஷைத்தானை நேசர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று. அல்லாஹு தாலா அந்த ஆபாசமாக அரைகுறை ஆடை அணியக்கூடியவர்களை குர்ஆனிலே பழித்து அல்லாஹ் பேசுகிறான். சூரா அல் ஆராஃபுடைய வசனங்களை ஹத்தீபர் ஓதிவிட்டு, ஷைத்தான் ஒவ்வொரு சமூகத்தார்களுக்கும் அவர்களை வழிகெடுக்கின்ற விடயத்திலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அதே போன்று
மிருகத்தை போன்று ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கு சைத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களை வழி தவறச் செய்து கொண்டிருக்கின்றான். பணம், பதவி, அந்தஸ்து போன்ற விடயங்களை கொண்டு மக்களை தூண்டிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், காசு கிடைக்கும் என்று மக்களை தீய விடயங்களின் பக்கம் அவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். சூரா அல்அன்கபூத் 39:40 வசனத்திலே ஹதீபார்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் அளிக்கப்பட்ட விடயங்களை அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அவர்கள் இந்த பூமியில் நல்ல விடயங்களில் ஈடுபாடு காட்டாமல் முந்திக்கொள்ளாமல் பாவமான விடயங்களை செய்கின்ற விடயத்திலும் பெருமை அடிக்கின்ற விடயத்திலும் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டார்கள். அதன் காரணத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் அளித்தோம். அவர்கள் செய்த பாவத்தின் மூலமாக அவர்களை நாங்கள் அளித்தோம். அவர்களில் சில பேருக்கு நாங்கள் சிறு கற்களின் மூலம் சில பேர்களை நாங்கள் அளித்தோம். இன்னும் சில பேர்களை சப்தத்தின் மூலம், பயங்கரமான சப்தத்தின் மூலம் சில பேர்களை நாங்கள் அளித்தோம். இன்னும் சில பேர்களை பூமிக்குள்ளால் நாங்கள் கார்வன் போன்றவர்களை சுழி வாங்கி கொண்டோம். இன்னும் சில பேர்களை நீரிலே மூழ்கடிக்க செய்து அளித்தோம் என்று முன்னோர்கள் அளிக்கப்பட்ட விதத்தையும் அளிக்கப்பட்ட காரணத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, அவர்களே பாவங்களை செய்து நாசகாரியங்களை செய்து அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். சூரா அல் அங்கபூத் 39:40 வசனம். ஹயர் சிலபோது பாவங்கள் செய்வதற்கான காரணங்கள் பலவீனமாக இருக்கும் போது, காரணங்கள் குன்றி இருக்கும் போது, அந்த பாவத்தில் ஒரு மனிதன் ஈடுபடும் போது அந்த பாவத்துடைய தண்டனை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக காணப்படும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு அரசன் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும். அவர் பொய் சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை பயங்கரமானதாக இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், அவருக்கு சரியான உணர்வுகள், பாலியல் ரீதியான உணர்வுகள், ஆசைகள் இருக்க மாட்டாது. அப்படி இருந்தும் ஆசைகள் இல்லாத போதும் அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை அது பயங்கரமானதாக இருக்கும். ஒரு ஏழை, அவரிடத்தில் காசு பணம் ஒன்றும் இல்லை, பெருமை அடிப்பதற்கான எந்த ஒன்றும் இல்லை, வாயால் பெருமையான விடயங்களை பீத்தி கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமை என்ற காரணத்தினாலும், பெருமைக்கான காரணம் சரியாக அவரிடத்தில் இல்லை, இல்லாத போது அவர் பெருமை அடித்த காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய தண்டனையை இரட்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். இவர்களோடு மறுமையில் அல்லாஹுத்தால பேசவும் மாட்டான். இவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனையை வைத்திருக்கிறான் என்ற ஹதீசுடைய கருத்துப்பட உள்ள விடயத்தை ஹதீபார்கள் சொல்லிவிட்டு, மனித இயல்புக்கு மாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற, குறிப்பாக ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபடுகின்ற கூட்டத்தார்களை பற்றி நாங்கள் என்ன பேசுவது? குர்ஆனிலே அல்லாஹுத்தாலா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் அளிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அளிக்கப்பட்டவர்களே படுமோசமாக அளிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும், அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு அளிக்கப்பட்டவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் என்றால் அது மிகையாகாது. அல்லாஹுத்தாலா சூரா அல் அங்கபூத் 28 வசனம் தொடக்க 30 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகிறீர்கள், இதற்கு முன்னால் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகிறீர்களே, ஆண்களோடு நீங்கள் பெண்களை திருமணம் செய்து சந்தோஷமாக திருமண வாழ்வில் வாழ வேண்டிய நீங்கள் ஆண்களோடு நீங்கள் தகாத உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், வழிப்பறை கொள்ளைக்காரர்களாக பாதையிலே செல்லக்கூடிய மக்களை நீங்கள் அடித்து பறித்து அவர்களிடத்தில் இருக்கின்ற காசு பணங்களை எல்லாம் பறித்து சாப்பிடுகிறீர்களே, அதே போன்று நீங்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்குகின்ற போது சபைகளிலே மனக்கேடான வெறுக்கத்தகுந்த ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த நேரத்திலே அந்த சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு பரிகாசம் செய்கிறார்கள். சொல்கிறார்கள், அப்படியா, எங்களை நீங்கள் தடுக்கிறீர்களா, நாம் செய்வது பாவமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹிடத்திலிருந்து முடியுமாக இருந்தால் தண்டனையை இறக்கி காட்டுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வந்து காட்டுங்கள் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எச்சரித்தார்கள். உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே குழப்பத்தில் ஈடுபடுகின்ற, நாசகாரியத்தில் ஈடுபடுகின்ற, அநாகரீகமான விடயங்களை செய்கின்ற இந்த கூட்டத்தை விட்டும் யாழ்லா நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். குஃபுருக்கு பின்னால் அல்லாஹ் கேவலமாக பேசுவது இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் செய்த அந்த ஓரினச் சேர்க்கையை தான். குர்ஆன் மிக படுமோசமாக அதனை வர்ணித்திருக்கிறது, கேவலமாக பேசியிருக்கிறது, ஒரு அருவறுப்பாக அதை பேசியிருக்கிறது. கயர்
அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகம் செய்த அதே வேலை இன்று வாழையடி வாழையாக உலகத்திலே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை ஹதீப் அவர்கள் மிக கவலையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல முயற்சிகள், இந்த ஓரினச் சேர்க்கை சட்டரீதியாக அனுமதிப்பதற்கான பல முயற்சிகளை முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துடைய விரோதிகள் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். எனவே அதை சட்டமாக ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களே. இப்படியான பாவங்களை நாங்கள் தடுக்க முற்பட்டால் எங்களை அவர்கள் ஒரு குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த ஓரினச் சேர்க்கை சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக சில நாடுகளிலே ஆகியிருக்கிறது என்ற கவலையான செய்தியை ஹதீப் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் ஓரினச் சேர்க்கையை விட்டு அந்த மக்களை தடுத்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள், அஹ்ரிஜு ஆல லூத் மின் கரியத்துக்கும், உங்களுடைய ஊரிலே வாழ்கின்ற லூத்தையும் லூத்துடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊரை விட்டும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் அந்த லூத்துடைய குடும்பம் சுத்தமானவர்கள், எனவே அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று பரிகாசமாக அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து சொன்னதையும் சூரா அன்நமல் 56வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இன்று இந்த பயங்கரமான இந்த பாவம் சமூகத்துக்கு மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பெல்லாம் புணங்கள் எல்லாம் கட்டுவிட்டது. தவறான வழியை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகியிருக்கிறது. இந்த படுமோசமான பாவத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். மார்க்கம், மனித பண்பு, நற்குணங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இல்லாத ஒழிக்கின்ற ஒரு படுமோசமான பாவம் தான் இந்த ஓரினச் சேர்க்கை. அது உள்ளத்தையும் முகத்தையும் கருக்கச் செய்கின்ற, மனித இயல்பை பாழாக்குகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. யார் இந்த ஓரினச் சேர்க்கையை ஹலால் என்று சொல்வாரோ, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான், சட்ட ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று யார் சொல்வாரோ, அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒதுக்கிவிட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை ஏற்றுக்கொண்டவராக அவர் மாறிவிடுவார். அதே போன்று இது எங்களுடைய சுதந்திரம் தானே, தனிநபருடைய உரிமை தானே, சுதந்திரம் தானே என்று யாரெல்லாம் பேசுவார்களோ ஓரினச் சேர்க்கையை, அது தெளிவான குஃப்ராக, இதை நிராகரிப்பாக மாறிவிடும். ஏன், அல்லாஹ் பாவம் என்று சொல்லியிருக்கிறான், தடுத்திருக்கிறான், அதை நாங்கள் அனுமதித்தால் அங்கீகரித்தால் சரி என்று சொன்னால் அது குஃப்ராகத்தான் அதை நாங்கள் கருத வேண்டும் என்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை ஹதீப் அவர்கள், அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் என்றும் ஹதீப் அவர்கள் சொன்னார்கள். ஏன், அந்த நேரத்திலே அதை அங்கீகரிப்பது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடவில்லை, ஆனால் ஓரினச் சேர்க்கையாளர்களை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் ஷேக் அவர்களே அங்கீகரித்த காரணத்தினால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் அல்லாஹ்தான், எனவே அங்கீகரிக்கக்கூடாது, சரி என்று நாங்கள் சொல்லக்கூடாது, பாவம் பாவம் தான், அதை தடுப்பதற்கு எம்மால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஹதீப் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு முன்னால் ஹதீப் அவர்கள் சொன்னார், ஆண்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, ஆணும் உறவில் ஏற்படுவது மாத்திரமல்ல ஓரினச் சேர்க்கை, இன்று பெண்களும் பெண்களோடு பெண்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறார். எங்களுக்கு ஆண் துணை தேவையில்லை, நாங்கள் பெண்களோடு எங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று பெண்களும் இன்று ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஹதீப் அவர்கள் அந்த மக்காவுடைய மெம்பரிலிருந்து எங்களுக்கு துவா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே மதீனாவுடைய மெம்பர்லேருந்து ஹதீப் அவர்கள் துவா செய்துவிட்டு, முஸ்லீம்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கென்ற சில உணர்வுகள் எல்லாம் படைத்திருக்கிறான், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ், நாங்கள் பார்க்காத, நாங்கள் கேட்காத விடயங்கள், நாங்கள் சுவைக்க முடியாத விடயங்கள், எங்களால் அதாவது யூகிக்க முடியாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய நாவு, அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகளால் பாவங்களை மட்டங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அதே போன்று அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் எங்களுடைய உள்ரங்கத்துடைய ஒரு கண்ணாடியை போன்று செயல்படுகிறது. அதே போன்று எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், இவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களை பற்றி கியாமத்துடைய நாளையில் எங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவர்களை நாங்கள் முறையாக நெறிப்படுத்தி நாங்கள் நல்வழிப்படுத்தினால் அதற்கான நன்மை எங்களுக்கு கிடைக்கும். இன்று விரோதிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள் வெளிரங்கமாக உள்ரங்கமாக சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் முஸ்லீம்களை வழிகெடுப்பதற்கு இப்படியான பாவங்களில் ஈடுபடுத்துவதற்கும் பல்வேறுபட்ட போராட்டங்களிலே முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே நாங்கள் மறந்துவிடக்கூடாது, இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, இறுதியாக யார் நினைக்கிறாரோ இந்த
எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையில்லை என்று யார் நினைப்பாரோ அவர் அந்த 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 பாவத்தில் அவர் விழுந்து விடுவார். எனவே நாங்கள் எங்களால் முடிந்த அளவு இப்படியான பாவங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும், தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஹதீப் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே லூத் அலைஹி ஸலாத்துடைய சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையை போன்றும் எந்த ஒரு சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர்களை குர்ஆனில் கேவலமாக பேசியதை போன்று எந்த சமூகத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசவில்லை என்று ஹதீப் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சூரா ஹூத் 78வது வசனம் தொடக்கம் 83வது வசனம் வரைக்கும் லூத் அலைஹி ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி சில வானவர்களை அல்லாஹ் மனித ரூபத்தில் அனுப்பினான். அப்போது லூத் அலைஹி ஸலாத்துடைய அலைஹி ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய வீட்டுக்கு அந்த மலக்குமார்கள் மனித ரூபத்திலே விருந்தாளியாக வந்த போதும் அந்த வானவர்களை கூட அவர்கள் அந்த ஊர் மக்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த மலக்குமார்களோடு ஓரணை சேர்க்கையில் ஈடுபடுவதற்கு அந்த லூத் அலைஹி ஸலாத்துடைய சமூகம் வந்தபோது நடந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். லூத் அலைஹி ஸலாத்துடைய சமூகம் வேகமாக லூத் அலைஹி ஸலாத்தை நோக்கி வந்தார்கள். அந்த சமூகம் இதற்கு முன்னால் உலகத்திலே ஓரணை சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது லூத் அலைஹி ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே வாழ்கிற பெண்களை திருமணம் செய்து உங்களுடைய ஆசைகளை உணர்வுகளை உங்களுக்கு தீர்த்து கொள்ளலாம் அல்லவா, ஏன் நீங்கள் இப்படியான ஓரணை சேர்க்கையில் ஈடுபடுகிறீர்கள், பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்களே, அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும், அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு லூத் அலைஹி ஸலாம் அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், இவர்களோடு தவறாக ஓரணை சேர்க்கையில் ஈடுபட்டு எனது கண்ணியத்தை நீங்கள் இழக்க செய்துவிட வேண்டாம், நான் ஒரு ரசூலாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மலக்குமார்கள் என்று பிறகுதான் தெரியும் சொல்கிறார், என்னுடைய விருந்தாளிகளோடு தவறாக நடந்து என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விட வேண்டாம், உங்களில் ஒருவர் கூட ஒரு மனிதர் கூட நான் சொல்வதை கேட்கக்கூடாதா, நான் சொல்வதை கேட்டு திருந்த கூடாதா என்று லூத் அலைஹி ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ச்சியாக சொல்கிறான். அப்போது அந்த சமூகத்தினர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்தது நாங்கள் பெண்களை திருமணம் செய்து ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் அல்ல, எங்களுடைய ஆசைகளை பெண்களின் மூலமாக தீர்க்க முடியாது, எங்களுக்கு ஆண்கள் தான் வேண்டும், ஆண் துணை தான் வேண்டும், ஆண்களோடு தான் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி அந்த சமூகம் சொல்கிறார்கள். அப்போது லூத் அலைஹி ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு உங்களை விட்டு பாதுகாப்பதற்கு, உங்களை தடுப்பதற்கு, இந்த பாவத்தை விட்டு உங்களை தடுப்பதற்கு எனக்கு சக்தி இருந்தால் அல்லது எனக்கு உதவி செய்யக்கூடிய யாரேனும் இருந்தால் அப்படியான முயற்சிகளை செய்து உங்களை என்னுடைய இந்த விருந்தாளிகளோடு நீங்கள் தவறாக தப்பாக நடப்பதை விட்டும் நான் தடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், முடிந்த அளவு நான் தடுப்பேன் என்று லூத் அலைஹி ஸலாம் அவர்கள் சபதம் எடுக்கிறார்கள், உறுதி கொள்கிறார்கள். அப்போது தான் மலக்குமார்கள் பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், மலக்குமார்கள் நாங்கள் மனிதர்கள் அல்ல, மனித ரூபத்திலே வந்த மலக்குமார்கள், உங்களுடைய ஊருக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூலாக வந்திருக்கிறோம், இந்த மக்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம், இந்த மக்களால் லூத்தே உங்களுடைய சமூகத்தால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் வரமாட்டாது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக நீங்கள் சென்று விடுங்கள், யாரும் மற்றவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது, நீங்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள், லூத்தே உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சென்று விடுங்கள், உங்களுடைய மனைவியை மாத்திரம் நீங்கள் விட்டுவிட்டு போக வேண்டும், மனைவியை நீங்கள் உங்களோடு அழைத்து கொண்டு போகக்கூடாது, மனைவி அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு பெண், ஓரணை சேர்க்கை அங்கீகரித்த ஒரு பெண், காஃபிர் முஸ்லீம் அல்லாதவர் அதாவது அந்த உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாதவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்ட பெண், எனவே உங்களுடைய மனைவியை நாங்கள் அழித்து விடுவோம், அந்த உங்களுடைய கூட்டத்தாருக்கு என்ன தண்டனை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான், என்ன அழிவை ஏற்படுத்த இருக்கிறான், அந்த அழிவு உங்களுடைய மனைவிக்கும் வர இருக்கிறது, நாளை காலை அதிகாலையிலே அவர்கள் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரம் வந்துவிடும், அது சுபகுடைய நேரம் நெருங்கித்தானே இருக்கு, நெருக்கமாகத்தானே இருக்கிறது, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று மலக்குமார்கள் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சமாளிக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ச்சியாக குர்ஆனில் எங்களுடைய அழிவின் நேரம் வந்துவிட்டது, அல்லாஹ் அந்த ஊரை தலகீழாக புரட்டி விட்டான், அந்த ஊரை அல்லாஹ் தலகீழாக புரட்டி அழித்து விட்டான், வானத்திலிருந்து மலை துளிகள் பொழிவதை போன்று சிறு கற்களை அனுப்பி அந்த கற்களில் அந்த கல்லில் யாரை அழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது, அடையாளமிடப்பட்ட கற்களை சுடப்பட்ட கற்களை அல்லாஹ் அனுப்பி அந்த மக்களை அல்லாஹ் அழித்து விட்டான். அந்த அழிக்கப்பட்ட இடம் அல்லாஹ் சொல்கிறான், மக்காவில் வாழக்கூடிய குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், மக்காவாசிகளை பார்த்து சொல்கிறான், அது தூரமானதாக இல்லை, நீங்கள் சிரியாவுக்கு போகக்கூடிய ஷாமுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் தான் லூத் அலைஹி ஸலாத்துடைய சமூகம் அழிக்கப்பட்ட இடம் இருக்கிறது என்பதை கூட அல்லாஹ் சூசகமாக, அது தூரமாக இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சூரா ஹூதில் அல்லாஹ் குறிப்பிட்டான். இந்த விடயங்களை சொல்லி ஹதீப் அவர்கள் துவா செய்து முதல் ஹுத்பாவிலிருந்து விடைபெற்று சென்றார். தற்போது ஷேக் ஆஷிக் அவர்கள் அந்த ஹுத்பாவின் இரண்டாவது பகுதியை நேயர்களுக்கு மொழிபெயர்த்து வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹம்து ஸல்லவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாவிடத்தில் ஈமான்தாரிகளை விட கண்ணியமானவர்கள் சங்கையானவர்கள் நெருக்கமானவர்கள் கிடையாது. அதிலும் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள். அல்லாஹ் அவர்களுடைய யதார்த்தத்தை அவருடைய தன்மைகளை தூய்மைப்படுத்தியிருக்கிறான். பரிபூர்ண தன்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அழகான பெயர்களை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டியிருக்கிறான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்கள் ரசூல்மார்களை கண்டு சில அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். தஸ்பீ செய்வது, அல்லாஹ்வை போட்டு புகழ்வது, பாராட்டுவது, இப்படியான துதியில் ஈடுபடுவது என்று சொல்லிட்டு சூரா ஸாஃபாத் 180-182 வசனங்கள் வரைக்கும் ஓதினார்கள். உங்களுடைய ரப்பு கண்ணியத்துக்கு சொந்தக்காரனாகி அந்த இறைச்சகன் பரிசுத்தமடைந்து விட்டான். அவர்கள் சொல்கின்ற, அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற அனைத்தை விட்டும் உங்களுடைய ரசூல்மார்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உண்டாகட்டும். அகிலத்தாவுடைய ரப்பு இறைச்சகனுக்கு சர்வ புகழும் உரித்தானது என்ற அந்த வசனங்களை ஓதிவிட்டு, பொதுவாக இந்த மேலே சொல்லப்பட்ட முதல ஹொத்துபாவில் விவரிக்கப்பட்ட இந்த மானக்கேடான இந்த பாவத்தை அதுக்கு வைத்திருக்கின்ற பேர், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பெயரோடு இணைந்ததாக வைக்கப்பட்டிருக்கின்ற பெயரை சொல்லி அவர்கள் தன்னுடைய அசிங்கமான செயற்பாடை தடுக்க மறைக்க நினைக்கிறார்கள். மக்களுடைய செவிப்பிலங்களிலே வீண் சந்தேகங்களையும் அலங்கோல அசிங்கங்களை ஏற்படுத்துகிறார்கள். விளக்கத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். உள்ளங்களை ஈர்க்கிறார்கள். சிலவேளை இந்த பிரயோக சொல், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சொல், அந்த நபியுடைய சொல்லிருந்தே அந்த வார்த்தையை பாவிப்பது என்பது அது எந்த அளவுக்கு தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறது என்றால், அந்த நபியுடைய பெயரோடு அந்த கூட்டத்துடைய பெயர் அந்த செயல் இணைக்கப்பட்டிருப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி அவர்கள் அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பெயரை நாங்கள் அவர்களுடைய கூட்டத்துடைய பெயருக்கு ஈடாகத்தான் இணைக்கப்படுகிறது தவிர அது நேரடியாக லூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட செயல் அல்ல. அவர்களுடைய சமுதாயத்தினர் செய்த செயல் என்பதற்காகத்தான் அந்த நபியுடைய பெயரோடு சேர்த்து அந்த பாவத்தை செய்கின்றவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லா விதமான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சொல்லை கெட்ட செயலோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த பரம்பரையாக வந்த அந்த செயல்பாட்டுக்காக அந்த அடையாளம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுன்னு சொன்னால் அவர்கள் பொதுவாக அது அந்த அசிங்கமான மானக்கேடான கேவலமான வழிகேட்டில் இருக்கின்ற அந்த சமூகத்துடைய செயல்பாடை தவிர நபியவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எந்த விதமான சம்பந்தமும் அந்த செயலோடு இருக்கவில்லை. அவருடைய கூட்டத்தார் என்பதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பொதுவாக எந்த அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சின்னமாக அந்த வானவில் என்று சொல்லக்கூடிய அந்த ரெயின்போவை வைத்திருக்கிறார்கள். இதுவும் கூட அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, விண்ணுலோக அத்தாட்சி. அதை காட்டி அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அந்த படைப்பின் அந்த சின்னத்தை அடையாளமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இனத்துக்கு. அப்படி உள்ளங்களை செவிப்புலன்களை மக்களுடைய சிந்தனைகளை குழப்பி கொண்டு இருப்பது போதாததற்கு இப்படி ஒரு அடையாளத்தையும் வைத்திருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று. அதை தன்னுடைய தீய செயல் புரியக்கூடிய கூட்டத்துக்கு அந்த குழுவுக்கு அடையாளமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக இந்த செயற்பாடுகள் எல்லாம் தங்களுக்கென்று இந்த சின்னங்களை உருவாக்கி கொண்டவர்கள் ஷைத்தானுடைய கட்டளைக்கு கட்டுப்படும் முகமாக செயல்படுகிறார்கள். சூரா நிசா 119 நான் ஷைத்தான் சபதமிட்டான், இபிலீஸ் சபதமிட்டான், அல்லாஹ்வுடைய நான் அவர்களுக்கு பல கெட்ட வழிகேடுகளை ஏவுவேன், அவர்கள் அல்லாஹ்வுடைய படைகோலத்தை அல்லாஹ் தனக்கு வழங்கிய உருவங்களையே மாற்றிக்கொள்வார்கள், உருமாற்றம் செய்வார்கள். தன்னுடைய முக சாடைகளை மாற்றிக்கொள்வார்கள், முடி ஸ்டைல்களை மாற்றிக்கொள்வார்கள், முக உருவங்களை மாற்றிக்கொள், அதுக்கான ஆபரேஷன்கள் பல இந்த காலத்தில் நடக்கின்றன. அது அப்படி செய்து கொள்வார்கள், ஷைத்தானே கட்டுப்படுகிறார்கள். அதே நேரம் அல்லாஹ் அழகாக அலங்காரமாக அவர்களுக்கு கொடுத்ததை விட்டு வெறுக்கத்தக்க அடையாளங்களை உருவாக்கி கொள்கிறார்கள், அழகுகளை அசிங்கமாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி சூரா 6:32-33 வசனங்களை ஓதுகிறார்கள். யார் அல்லாஹ் அடியார்களுக்காக வெளியாக்கிய ஜீனத் அலங்காரங்களை, நல்ல பரிசுத்தமான நல்ல விடயங்களை ஹராமாக்கி கொள்கிறார்கள், பரிசுத்தமான ஆகாரங்களை ஹலான ரிஸ்க்குகளை ஹராமாக்கி கொள்வார்களோ அவர்கள் அப்படியானவர்கள் இருக்கிறார்களே, அப்படியானவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற கருத்து சொல்லிவிட்டு சொல்லுங்கள், இது இந்த அழகு அலங்காரம் பரிசுத்தமான ஆகாரங்கள் எல்லாம் ஈமான்தாரிகளுக்கு, இம்மையிலே ஈமான்தாரிகளுக்கு, மறுமையிலே அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கொடுக்கப்படக்கூடியது. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும், விளக்கமில்லாத கூட்டத்துக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை தெளிவாகவே நாங்கள் முன்வைக்கிறோம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு எந்த மானக்கேடான உள்ரங்க வெளிரங்கமான மானக்கேடான விடயங்களையோ பாவங்களையோ அத்துமீறல்களையோ தகாத பாவங்களையோ உரிமையில்லாமல் அல்லாஹ் செயல்படுகின்ற பிறர் மீது அத்துமீறுகின்ற அப்படியான அநியாயங்களையோ அல்லாஹ்
ஹராமாக்கித்தான் இருக்கிறான். அவற்றை அல்லாஹ் அனுமதிப்பது கிடையாது. அதே நேரம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை கூட அல்லாஹ் நீங்கள் இணை வைப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எப்படியான அல்லாஹ் இணை வைப்பதற்கு எந்த சான்றையும் உங்களுக்கு இறக்கவில்லை, இணை வைக்க அனுமதிக்கவும் இல்லை, அதற்குரிய அத்தாட்சியை இறக்கவும் இல்லை. அப்படியான இணை வைப்பை கூட அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாகத்தான் ஆக்கியிருக்கிறான். மேலே சொன்ன மானக்கேடான செயல்களை எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் விடயத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத இட்டுக்கட்டுகளை கற்பனைகளை சொல்வதை கூட அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாகவே ஆக்கியிருக்கிறான் என்ற அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி சலவாத்தை சொல்லி நீண்டதொரு துஆ பிரார்த்தனையோடு அஹ்மத் தாலிப் ஹஃபிதவுல்லா அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அம்னர்களை அந்த அடிப்படையில் தற்போது நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய அந்த ஹுத்பாவை அம்னர்களுக்கு முடிபெயர்த்து வழங்கினோம். அடுத்ததாக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவையும் நாங்கள் முடிபெயர்க்க உள்ளோம்.